ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்து விங்கி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்களோட மேரேஜுக்கு வந்து கிஃப்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அப்புறம் ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் இதை தான் நான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ ஒன்றும் இருக்குது அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு இது பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் அப்படியே இது ஹேங் பண்ணிக்கலாம் இதுவும் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னோடய மேரேஜ்க்கு வந்து இது வேறு ஒரு செப்ரேட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க இது வேறு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க ஸோ எடுத்தோடனே சாமி ஃபோட்டோஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது நார்மல் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்லாம் வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க சாமி இது இது பார்த்தீங்கன்னா இது பின்னாடி ஹேங் பண்ணிக்கலாம் இது காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஹேங்கிங்கு சம்டைம்ஸ் வந்து சென்டரில் மாட்டுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆணி இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஹோல் மாதிரி இதில் கூட நீங்கள் மாட்டிக்கலாம் ஸோ நல்லா இருக்குது பட் கீழே உழுவாமல் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து மேரேஜ்க்கு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஸோ அதை தான் காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு இது காட்டுறேன் நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க ஸோ இந்த கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லாமே இது நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் வந்து இது ஜஸ்ட் நம்ம வந்து ஈர துணி வச்சு துடைச்சாலே இந்த டஸ்டெல்லாம் அண்டாமல் நீட்டாக பார்த்துக்கலாம் இதுவுமே டூ இயர்ஸ் ஆக போது நல்லாவே இன்னும் இந்த கலர் போகிறது ஃபேட் ஆகுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ இந்த ஃபோட்டோ கலெக்ஷன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுலேயுமே பின்னாடி வந்து மூணு ஆணி மாண் ஆணி மாற்ற மாதிரி பின்னாடி ஊக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்கலாம் இந்த இது ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் இது வந்து கொலாஜ் மாதிரி இங்கே ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நான் எங்கள் வந்துட்டு எங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதில் போட்டிருக்கோம் இதுவுமே மேரேஜ்க்கு கிஃப்டாக வந்தது தான் இது பட் வேறு ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ சைஸை வந்து கடையில் கொடுத்து பண்ணிட்டோம் ஆனால் இந்த ஃபோட்டோ சைஸை இதே அளவுக்கு கட் பண்ணது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணாங்க இது பார்த்திங்கன்னா இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் இது எல்லாமே இது பார்த்திங்கன்னா நான் மார்னிங் வந்து மேரேஜ் ஆகி வந்த தாலி கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்தது இது வந்து நைட் ரிசெப்ஷன் இது வந்து மார்னிங் ரிசெப்ஷன் ஸோ இந்த ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்னோட ஃபேவரெட்டு இந்த கிஃப்ட்டும் என்னோட ஃபேவரட் கிஃப்ட்டு ஸோ இப்போதிக்கு வந்து ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி தான் நான் இதில் போட்டிருக்கேன் இன்னும் ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து ஃபோட்டோ இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் அப்புறம் நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் இந்த ஃபோட்டோ பாருங்கள் இது ஃபோட்டோ ஃப்ரேம் தனியாக கிடச்சிது தான் கிஃப்டாக கிடச்சிது இந்த ஃபோட்டோ வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ஃபோட்டோ நாங்கள் இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம் இதில் வேறு ஒரு ஃபோட்டோ போட்டு இன்சர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஹேங் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் காட்டுறேன் இது நான் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் பிக் இது என்னோடய எங்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் இந்த ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் என்ன ஃபஸ்ட் பர்த்டேக்கு இதுவும் கிஃப்ட் பண்ணாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் ஃபோட்டோஸ் இருக்குது உள்ளே வந்து குட்டி குட்டியாக என்னோடய ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து எங்களோடய எங்கேஜ்மெண்ட்டில் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு எடுத்ததுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு எங்களை ஈவினிங் ஒரு ஷூட் வச்சாங்க அதில் எடுத்த ஃபோட்டோ வந்து நாங்கள் ரெண்டு பேர் இருக்க மாதிரி இருக்கிறது சென்டரில் கொடுத்துட்டு இங்கெல்லாம் குட்டி குட்டி குட்டியாக என்னோடய ஃபோட்டோஸ் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக இதில் போட்டிருப்பாங்க ஸோ இது நல்லா இருக்குது நல்லா பிரிண்ட்டு போகாது நல்ல ஃப்ரேமும் நல்லா மொத்தமாக இருக்குது இது நம்ம ஈர துணி வச்சு தடச்சா கூட இதுமே இதெல்லாம் ஃபிளேடெல்லாம் ஆகாது நீட்டாக இருக்கும் ஸோ இந்த போட்டோ ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இதில் வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் இது பாருங்கள் இதுவுமே வந்து என்னோடய மேரேஜுக்கு வந்த கிஃப்ட்டு தான் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது தான் இது வந்து ஒரு வால் கிளாக்கு மைல்டு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இந்த இடத்துல கீழே வந்து இது நிற்க இது ஹேங் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி இது வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இது பார்க்கவே நல்லாயிருக்கும் ஸோ வந்துட்டு இந்த ஃபோட்டோ இதுலையும் பார்த்தீங்கன்னா இங்கேலாம் வந்து ஸ்டோன் ஒர்க் மாதிரி ஒரு டெக்கர் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கிஃப்ட்டும் வந்து என்னோட ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட்டு நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் இந்த ஃபோட்டோ பாருங்கள் இது வந்து ஒரு ஹார்ட்டின் மாதிரி சாட்டில் பண்ணியிருக்கிறது வந்து நார்மல் வுட் மாதிரி இருக்கும் இதில் வந்து இங்கே ஒயிட் ப்ளேஸாக இருக்குல்ல இங்கே ஒயிட் ஒயிட்டாக இருக்குல்ல இந்த இடத்துலலாம் வந்து நான் க்ரீட்டிங்ஸ் வந்து இது பண்ணலான்னு இருக்கேன் ஸோ வந்து அவங்க கடையிலே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க பட் அதுவும் அதுக்கு செட் ஆகிறல இன்னும் கொஞ்சம் மைண்ட் அதுக்கு எதுவும் பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை ஸோ பிடிச்ச மாதிரி கிடச்சிச்சின்னா இதை கடையில் கொடுத்து நான் அந்த இடத்துலலாம் ஃபில் பண்ணிவிடுவேன் இந்த ஹார்ட்டின் மாதிரி ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் எங்கள் மேரேஜ் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஃபோட்டோ கலெக்ஷன்ஸும் எங்களுக்கு பிடிச்சமான இருக்கிறதில்ல இருக்கும் ஸோ இந்த ஃப்ரேம் ஒழுங்குகளுக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் இதுவும் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது பட் கொஞ்சம் வெயிட் ஸோ வந்து இது கிளாஸ்ன்றனால நம்ம தொடச்சி யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே கீழெல்லாம் எதுவுமே ஆகாது நீட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் இது பாருங்க ஒரு கோல்டன் கலர் பார்டர் கொடுத்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து எங்களோட கல்யாண பத்திரிக்கை ஸோ கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ இதுலேயுமே வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா கெட்டியாக இருக்குது பட் இதுவுமே வந்து கிளாஸ் தான் ஸோ நம்ம ஈர துணியெல்லாம் வச்சு மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி டுவைஸ் வந்து தொடச்சிக்கலாம் எதுவுமே ஆகாது நீட்டாக இருக்கும் ஸோ இதில் நல்லா ஞாபகமாக இருக்குது ஸோ எத்தனை பேர் வந்து இதே மாதிரி கல்யாண பத்திரிக்கை வந்து இன்னும் ஞாபகமாக வச்சுருக்கீங்கன்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் இந்த கிஃப்ட்டு பாருங்கள் இது வந்து பீகாக் டிசைன் வச்ச மாதிரி கிளாக்கு இது வந்து என்னோடய ரிலேட்டிவ் ஒரு அங்கிள் கொடுத்தாரு ஸோ இந்த கிஃப்ட்டுமே வந்து என்னோடய ஃபேவரட் கிஃப்ட் தான் இது வந்து ரொம்ப லென்த்தாக நீளமாக இருக்கும் ஸோ ஹைட்டாக இருக்கிற எங்கேயாவது ஹால் பெட்ரூம் அந்த மாதிரி மாட்டும் போது இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் மாட்டியிருக்கேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கிஃப்டு பாருங்க இது வந்து என்ன என்னோட ஃப்ரெண்டு வந்து மைதிலின்னு ஒரு அக்கா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க இந்த ஃபோட்டோ வந்து எங்களோட ஃபேவரெட் ஃபோட்டோ எங்களோடய ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ இந்த அக்கா வந்து என்னோட மேரேஜ்க்கு கொடுத்தாங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த அக்காவோட ஃபோட்டோ போட்டிருக்கோம் இந்த சைடில் குட்டியாக என்ன எங்களோட ஃபோட்டோ போட்டிருக்கோம் ஸோ இது மேலே வந்து எங்களோட பேர் இருக்கும் ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட்டுமே வந்துட்டு நாங்கள் பிடிச்சி எடுத்தோம் ஸோ அந்த அக்கா இந்த ஃபோட்டோ எனக்கு போட்டு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுமே எங்களோட ஃபேவரெட் ஃபோட்டோ இதுவுமே பிடிச்சிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் இவ்வளோ நேரம் வந்து எங்களோடய மேரேஜுக்கு வந்த கிஃப்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அப்புறம் நிறைய சாமி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நான் காட்ட போறேன் இந்த அன்பாக்சிங் வீடியோ எதை பற்றி ஃபோட்டோ எங்களோட அப்பா வந்துட்டு போட்டோ தான் இது வந்து என்னோட ஓன் பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து எனக்கு கொரியர் போட்டு விட்டுருக்காங்க ஸோ அந்த வந்து உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கு என்னன்றதே ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ உள்ள போய் பார்க்கலாம் இதுதான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இதுதான் எங்கள் அப்பா இவரு ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி பாஸ்டவே ஆகிட்டார் ஸோ எங்கே நான் நிறைய இடத்துல ஒரு ஃபோர் மந்த்தாக அழிஞ்ச நிறைய ஃபோட்டோஸெல்லாம் கேட்டேன் எங்களுக்கு எதுவுமே பிடிச்ச மாதிரி செட் ஆகலை ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இதே மாதிரி என் தம்பி போட்டிருந்தான் ஸோ என் தம்பி தங்கச்சி போட்டிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ எனக்கு அதே மாதிரியே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் நல்ல திக்னா திக்காக இருக்குது ப்ராடாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இது எயிட் ஹண்ட்ரட் தான் ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டேன் டூ டேஸில் கொரியர் போட்டுருந்தாங்க டூ டேஸில் எனக்கு வந்துருச்சு ஸோ இந்த ஃபோட்டோ தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் இதுதான் எங்களோட அப்பா ஃபோட்டோ ஃப்ரேம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ